एवरीवन वेलकम टू शबीज किचन बाय शबिका जाकिर இன்னைக்கு ரெசிபியில நம்ம எர முள்ளங்கி சால்னா எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. எல்லாருக்கும் புதுசாக இருக்கும், பட் வந்து இது ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் நல்ல சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டி விடுங்க, தீயக்கூடாதுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஆனியன்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை நல்லா வதக்கி விடுங்க. சூப் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வாட்டி விடுங்க, ஜஸ்ட் ஒரு 1 மினிட். இப்போ வந்து ஒரு 2 தக்காளிங்க அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வந்து வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுருலாங்க, பிகாஸ் ட்ரையாக இருக்குது. ஸோ சீக்கிரமாகவும் வெந்துடும். பாருங்க நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டைலவங்க தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கேஜி முள்ளங்கிக்கு நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ப்ரான்ஸை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ முள்ளங்கி வந்து ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்னஸோடு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, நம்ம ஆல்ரெடி சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சாச்சு, இப்போ வரங்க ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி விட்டுருலாங்க. ஸோ அரோமாவே அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா, இது வந்து முள்ளங்கி சாப்பிடாதவங்க நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள் முள்ளங்கி எறா, ஸோ அதோடய காம்பினேஷனே ரொம்ப எம்மியானதுங்க. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.